பிறவு செய்திகள். மேட்டூர் மற்றும் பவானிசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரிநீரால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரையோரங்களில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு கருதி சுமார் 29 லட்சம் தொலைபேசிகளுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்திகளாக அனுப்பப்பட்டுள்ளது என்றும், பொதுமக்கள் அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் வழங்கப்படும் முன்னெச்சரிக்கை செய்திகளை கவனித்து செயல்படுமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் அமைக்கப்படவுள்ள தடுப்புச் சுவர் சீரமைப்பு பணிகளை அரசு முதன்மைச் செயலாளர் கிதேஷ்குமார் மக்வானா நேரில் பார்வையிட்டார். கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோர பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் வருவாய்த்துறை சார்பில் அமைக்கப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை நேரில் பார்வையிட்ட முதன்மைச் செயலாளர் அவர்களின் அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது மயிலாடுதுறை ஆட்சியர் லலிதா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கைத்தறி கண்காட்சி நடைபெற்றது. தேசிய கைத்தறி தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி கண்காட்சியினை தொடங்கி வைத்து நெசவாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த கைத்தறித்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனங்கள் குடியரசுத் தலைவர் கொடியுடன் பேட்ச் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியரசுத் தலைவரின் கௌரவ கொடி தமிழக காவல்துறைக்கு வழங்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினரின் சீருடையில் நிசான் சின்னம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 500 பேட்ச் தயாரிக்கப்பட்டு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவின் ஒரு பகுதியாக சமையல் போட்டி நடைபெற்றது. கொரோனா காரணமாக 3 ஆண்டுகள் நடைபெறாமல் இருந்த இந்த திருவிழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இதன் 3வது நாள் நிகழ்ச்சியாக மறந்து போன உணவுகளை மலர வைப்போம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான சமையல் போட்டி நடைபெற்றது. உணவு கலை நிபுணர் பழனி முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இப்போட்டியில் பாரம்பரிய உணவுகளை சிறப்பாக தயாரித்த முதல் 3 இடங்களை பிடித்த பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பள்ளி மாணவர்கள் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு யோகாசனங்கள் செய்து நோபல் உலக சாதனை படைத்துள்ளனர். 17 மாணவர்கள் வஜ்ராசனம், பட்சி மோத்தாசனம் உள்ளிட்ட 27 வகையான யோகாசனங்களை கண்களை கட்டிக்கொண்டே செய்தனர். கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன.